உனக்கு வந்து தெரியுமா, நமக்கு வந்து பசினா போய் நமக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம். அது மிருகங்களுக்கு பசினா வந்து எப்படி இருக்கும் அதுங்களுக்கு? நானா வீட்டுல இருக்கிற ஒரு குண்டானே விட மாட்டேன், உள்ளகிற எல்லாத்தையும் அச்சு குழப்பி தின்றுவேன். நீ சொன்னியே எதை வேணாலும் சாப்பிடுவேன். அதே மாதிரிதான் மிருகங்க பாத்தீங்கன்னா எதை வேணாலும் அடிச்சு பிடிச்சி சாப்பிட தரங்க பசினா. இங்க ஒரு மிருகம் வந்து கரெக்டா April 13 வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணி ஒரு விஷயத்த சாப்பிட்டுச்சு. அப்படி எந்த மிருகம் அட்ராசிட்டி பண்ணி சாப்பிட்டுச்சா? அதுவாடா, அது வந்து ஒரு பிளாக் பியர். அட என்ன சொல்றாத்த, ஒரு கருப்பு கரடியா இவ்வளவு வேலை பண்ணுச்சு? ஆமா, ஒரு கருப்பு தெரிஞ்சிட்டாங்க பியர் வந்திருக்குன்னு. ஏன்னா அது கருப்பு கலர்ல கரடி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. சரி ரைட்டு விட அண்ணாத்த, இந்த கருப்பு கரடி கார்கதவுலாம் உடைச்சு எதை ஆட்டையை போட்டு சாப்பிட்டு இருந்தது? அதையாண்டா கேக்குறேன். அந்த லேடி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா வந்து கரடி பண்ணிட்டு இருந்த வேலை வந்து அந்த மாதிரி ஒரு பஸ்டான வேலை. அவங்க காருக்குள்ள வந்து அவங்க குடிக்கிறதுக்காக சோடா வச்சிருந்துருக்காங்க. அந்த சோடாவெல்லாம் ஆட்டையை போட்டு இது குடிச்சிக்கிட்டு இருக்கு. பட்டாசு வெடிப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவா இந்த கரடியை வந்து ரொம்ப வெறுப்பேத்தி இருக்காங்க. மறுநாள் வேற வேலைக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கரடியை வந்து மேலிருந்தே பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கரடி மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பிரஸ்க்கு வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால எல்லாருமே கொஞ்சம் உஷாரானாங்க. தொடர்ந்து